Satyabhama Institute of Science and Technology, Chennai. திரு கேசி பழனிசாமி, இந்த இருவருடைய சந்திப்புக்கான முக்கியத்துவம் அப்படின்றதுல ஏதாவது அரசியல் ரீதியா ரெண்டு தரப்புக்கும் லாபம் கிடைக்கப்போதா? ஓபிஎஸ் தரப்புக்கும் டிடிவி தினகரன் தரப்புக்கும் சபரீசனை சந்தித்ததற்கு உண்டான முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு இந்த சந்திப்பு என்பது இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது, திரு புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் அவர்தான், அவரும் நாஞ்சில் சம்பத்தும் தான் திரு டிடிவி அவர்களை வச்சு அந்த தனி இயக்கம் என்பதற்கான கூட்டத்தை எல்லாம் வந்து நடத்தினாங்க. அவர்களே தினகரனோடு முரண்பட்டு தினகரன் இருந்து பிரிந்து அதிமுக வந்து சேர்ந்தாங்க. அப்ப இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களோடு பயணிக்கிறவர்கள்ல 70% or 80% பேர் தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் எதிரான மனநிலையை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு முடிவை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கிற போது எல்லோருடைய அவரோடு இன்றைக்கு இருக்கிறவர்களது அந்த ஒத்துழைப்பு கிடைக்குமா என்பது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அடுத்து இதுவரைக்கும் யார் பிடியிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்போம் அப்படின்னாரோ அவர் இன்றைக்கு திடீர்னு சின்னம்மா ஆயிட்டாரு. இது மறுபடியும் ரிவர்ஸ், சின்னம்மா சின்னம்மாவா என்கிறது தான் முதல்ல. அப்ப தர்மயுத்தம் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய பொழுது இருந்தது. இப்ப அதே நிலைப்பாடு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சுத்தி திரும்ப வந்து வந்திருக்கு. அடுத்து தினகரனும் ஓபிஎஸும் இணைஞ்சு அதிமுகவை மீட்பதாக இல்ல, சிபிஎம் சிபிஐ போல இரண்டு கம்யூனிஸ்டுகளாக நாங்கள் போல செயல்படுவோம்னா அப்ப இவர் அமமுகன்னு வச்சுக்கிறாரு. அப்ப ஓபிஎஸ் என்ன இன்னொரு பேர் வச்சுப்பாரா? சிபிஐ சிபிஎம் போல நாங்கள் பயணிப்போம்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப தினகரன் வச்சிருக்கிறது சிபிஐன்னு வச்சுக்கங்க. அப்ப அதே போல இன்னொரு கட்சியை ஓபிஎஸ் ஆரம்பிப்பாரு. அப்ப இவர்களுக்குள்ளேயே அந்த புரிதல் இல்ல. இல்ல, அதான் சொன்னார்ல, இப்போ அந்த கேள்விக்குதான் சொன்னார்ல, நான் இரண்டு முறை அந்த கேள்வி கேட்கும் போதும் நான் வந்து சரியான புரிதலோடு பேசுறேன், நீங்களும் அந்த புரிதலோடு இதை அணுகணும் அப்படின்னு எனக்கு விளக்கம் கொடுத்தாருல திரு புகழேந்தி. அதிமுக வந்து ஓபிஎஸ் வசம்தான் இருக்கு, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. அவரோடு வந்து டிடிவி தினகரன் வந்து சேர்ந்திருக்கிறார். ஓபிஎஸ் உடைய கரத்தை வலுப்படுத்துவ பலப்படுத்த தினகரன் வந்து இணைஞ்சிருக்கிறார் ஓபிஎஸோட. அப்படின்னு ஓபிஎஸ் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே யார் முன்னின்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாங்க? தினகரன் வீட்டுல இவர் சென்று சந்திக்கிறார், தினகரன் முன்னின்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நடத்துறாரு. ஓபிஎஸ் என்பவர் அவர் அருகில அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒன்று தானே வந்து வித்தியாசமா வந்து இருக்கு. அவர் இது முழுக்க முழுக்க ஓபிஎஸ்க்கு அவருடைய மகன் ரவீந்திரநாத் மீண்டும் எம்பி ஆகணும், அதிமுகவுல சீட்டு கிடைக்கலைனாலும் மறைமுக பாஜக ஆதரவு, நேற்று சபரீசன் மீட்டிங்ல மறைமுக திமுக ஆதரவு, திரு தினகரன் அவர்கள் சந்திப்புல, ஏன்னா அவரு அந்த தொகுதியில ஒரு முன்னாள் எம்பி தானே, ஒரு சமுதாய ஒற்றுமை, இதெல்லாம் செய்து தன் மகனை எப்படியாவது வந்து மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிற முயற்சியில தான் ஓபிஎஸ் இருக்கிறாரு. அவருக்கு அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வுகள் வந்து நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் குறைஞ்சுகிட்டே வர. சமுதாய ஒற்றுமைனா சாதி வாக்குகளை குறிவச்சா? சாதி வாக்குகளை ஒன்று திரட்ட, சாதி வாக்குகளை ஒன்று திரட்டுவதற்கான முயற்சியாகத்தான் வந்து இது வந்து பார்க்கப்படுது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.